முல்லை பெரியார் அணையை கட்டிய கலோனல் ஜான் பென்னிக்விக் அவர்களுக்கு நினைவு சின்னமாக அவர் பிறந்த ஊரிலேயே ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டுமென்று, அவருக்கு சிலை அமைக்க வேண்டுமென்று சட்டமன்றத்தில் அறிவித்து அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு முதல் சட்டமன்ற கூட்டத்திலே அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் தண்ணீர் தருகின்ற ஒரு சிறந்த முல்லை பெரியார் அணையை உருவாக்கியவர். அங்கே லண்டனில் பிறந்திருந்தாலும், அவர் லண்டன் சொந்த ஊராக இருந்தாலும், நமது மண்ணிற்கு, தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே அந்த சிறந்த அணையை உருவாக்கினார்கள். அதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்புவதற்கு இதுவரை யாரும் அவர் சொந்த மண்ணான லண்டனில் அவருக்கு அவருடைய பெருமையை, புகழை பறைசாற்றுகின்ற அளவிற்கு அந்த முல்லை பெரியார் அணையை உருவாக்கிய ஜான் பென்னிக்விக் அவர்களுக்கு நினைவு சின்னத்தை அமைத்தவர் தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த பணிகள்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேம்பரலியில் அவர் பிறந்த, அவருடைய சொந்த ஊரான கேம்பரலியில் அந்த பகுதி வாழ் மக்களெல்லாம், லண்டனில் இருக்கின்ற மக்களெல்லாம் இன்றைக்கு அவருக்கு நினைவு சின்னம் எழுப்பியதை மிக மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மிக பூரிப்போடு தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். ஆமாம், இல்லை அதுவும் இல்லை, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இவ்வளோ திறக்கிறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபார்மாலிட்டி. அப்போ சில இப்போ வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு. இல்லை அதெல்லாம் இப்போ ராணி அவங்க மறைஞ்சிட்டாங்க. 9ஆம் தேதி எதிர்பாராத 8ஆம் தேதி இதாகிட்டாங்க. 10ஆம் தேதி திறக்கிறதா இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஏற்கனவே வைத்த சிலை வந்து அந்த பூங்காவில், கேம்பரில் இருக்கக்கூடிய பூங்காவில் மிகச்சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று, வேற இனிமேல் வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றும் இல்லை. அது ஒன்றும், ஏன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. யார் விவசாயிகள் வந்தாங்க, 100-200 விவசாயிகள் வந்திருக்காங்க. லண்டனுக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயமா? 100-200 விவசாயிகளுக்கு மேலே வந்துட்டாங்க. கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கிறவங்களும் சரி, மற்ற பகுதியில் இருக்கின்றவர்களும் சரி, விவசாயிகள் நிறையா வந்திருக்காங்க. அது சும்மா அரசியலுக்காண்டி சொல்கிறது. எல்லாம் வந்தாங்க. எம்எல்ஏ 5 பேர் வந்தாங்க. அப்புறம் கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் வந்தார். அதே மாதிரி ஆண்டிபட்டி எம்எல்ஏ மகாராஜன் வந்தார். அங்கே வந்து மதுரை தளபதி வந்தார். திண்டுக்கல் சார்பாக நான் போயிருந்தேன். ஆக மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் நாங்கள் சென்றிருந்தோம். எங்களோடு 5 பேர், 10 பேர் என்று எல்லாம் விவசாயிகள்லாம் வந்தாங்க. இல்லை அழைப்பு லண்டனில் தரப்பு விழா நடக்கிறதுனால, இது வந்து தமிழகத்தில் நடைபெறுகின்ற விழான்னா நம்ம வந்து ஓபிஎஸ்க்கு அழைப்பு கொடுப்போம். அது லண்டனில் கேம்பரலியில் திறப்பு விழா செய்வதால் அது வந்து அது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்து, அவங்கவுங்க சொந்த பணத்தில் தான் வந்தாங்க, விரும்பி வந்தாங்க. இல்லை அவர் சொந்த செலவில் வந்தார், மாவட்ட செயலாளர் முறையில் வந்தார்.